வணக்கம், வெல்கம் டு ஜானாஸ் குக்கிங் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறோம்னா, அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு 9 நாள் முடிஞ்சு 10வது நாள் இன்னைக்கு முடிய போகிற சமயத்துக்கு இத்தனை நாள் அம்பாள் சுண்டல் நெய்வேத்தியம் சாப்பிட்டு ஜீரண சக்தி எங்கும் சொல்லி ஐதீகம் சொல்லுவா. இப்போ வந்து நம்ம வந்து அதனால கண்டந்திப்பிளி ரசம், சுக்கு கண்டந்திப்பிளி ரசம் வைக்க போகிறேன். அதை தான் என்னென்ன போட்டு வறுத்துருக்கிறத சொல்கிறேன். கண்டந்திப்பிளி இந்த மாதிரி ஒரு 4 கண்டந்திப்பிளி ஒரு 4 பீஸ் போட்டால் போகிறோம். ஒரு துண்டு சுக்கு, சுக்கு இல்லாட்டா இஞ்சி கூட வச்சுக்கலாம். வரமிளகாய் 2, மிளகு ஒரு துளி துளி அளவு, ஜீரகம், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். கருவேப்பிலை கூட அதோட ஆட் பண்ணி பொடி பண்ணக்கூடாது, அரைச்சுட்டுறணும். இதில் வந்து புளியும் தக்காளியும் வஞ்சப்பொடி உப்பு போட்டு கொதிச்சுட்டுருக்கு. இப்போ இதை அரைச்சி அதில் ஊற்ற போகிறேன். பருப்பு வேக வச்சுட்டுருக்கேன். பருப்பு சீலை உடலாம் நல்லா கொதிச்செடுத்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன். நாங்கள் அடிக்கடி வைப்போம். நான் வீடியோ தான் நான் போடலை, இப்போ தான் போடுறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு வலிங்கிறது உடம்பு வலிக்கலாம் நல்லது. ரொம்ப கொத்தமல்லி போட்டுடலாம்.